எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆத்துல பிடிச்ச ஆத்து மீன் வறுவல் செய்ய போறோம். ஆத்து மீன் தானே, அது சுவையே தனியா இருக்கும். அது ஆத்து மீன் சாப்பிட்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம இப்போ நான் சொல்ற மாதிரி மசாலா செஞ்சு அந்த மீனை வறுத்தீங்கன்னா மீன்ல இருக்க மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராது. மீன் நல்லா டேஸ்டா அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா மொறுமொறுன்னு சுவையா இருக்கும். இப்போ அந்த வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை வாங்கி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சுத்தம் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை பாருங்கள் அழுக்கு. நல்லா சுத்தம் உப்பு போட்டு நல்லா அலசணும். ஃபஸ்ட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா உரசி அலசி அதுக்கப்புறம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. அடுத்து மசாலாலாம் சேர்க்கணும் வறுக்கிறதுக்கு. அது என்னென்ன சேர்க்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள், 1.5 ஸ்பூன். மீன் வந்து ஆற்று மீனுன்றனால அது நல்லா இந்த மாதிரி காரம் சாரமாக இருந்தால் சூப்பராக நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் எல்லாம் கூடமாக சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஆற்று மீன் கொஞ்சம் வாடை அடிக்கும், அதனால் மஞ்சத்தூள் நிறையா போட்டுக்கணும். அதே ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள். பச்சரிசி மாவு 3 ஸ்பூனு, ஏன்னா இது சின்ன ஸ்பூனு. 3 சேர்த்துக்குவோம். 2 3 கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன். இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து பார்த்துக்கிட்டு பத்தலன்னா போட்டுக்கலாம். ஜாஸ்தி போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, பத்தலன்னா சேர்த்துக்கலாம். அதனால் இதெல்லாம் பிசைஞ்சிட்டு நம்ம பத்தலன்னா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து பிசையணும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு இதில் முட்டை சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்னும் மிளகாலாம் முட்டையில் சேர்ந்தாப்புல இருக்கும். மீன் மசாலா உதிராது, மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து பிசைக்கலாம். இப்படி நல்லா கட்டி இல்லாத அந்த மாவெல்லாம் கரையிற மாதிரி இந்த இப்படி மாவை மசிச்சு விடணும். இந்த மாதிரி விரலில் இந்த மிளகா சாந்தெல்லாம் பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பத்தில் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம்னா மீன் எல்லாம் மசாலா தடவுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் மீன் எல்லா மசாலா வந்து எல்லாத்துலேயும் தடவுறது கரெக்டாக இருக்கும். முடிச்சாச்சு. இப்போ மீனை வச்சு தடவிக்கலாம். இப்போ மீனை ஒன்று ஒன்றா மசாலா தடவிக்கலாம். சாந்தெல்லாம் தடவியாச்சு பாருங்கள், மிளகா சாந்தெல்லாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஊறி இருக்கும், நம்ம வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை கொஞ்சம் 1/2 மணி நேரம் நல்லா காரசாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். மீன் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்துட்டேன், நல்லா உணர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் தோசை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, மீனை போட்டுடலாம். மீன் ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஒட்டலை ஈஸியாக வருது. இது முட்டை, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவுலாம் போட்டனால இந்த மாதிரி உடையாத அப்படியே ஃபுல்லாக மசாலாலாம் அதில் ஒட்டினாப்பில் வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது, செமையாக ஆற்று மீன் வறுவல். மீன் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நாட்டு மீன் வறுவல் ரெடியாகிடுச்சு. பார்த்திங்களா, மசாலா கொஞ்சம் கூட உதிரலை, எல்லா மீன்லேயே சேர்ந்துருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காத இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.